இந்த 2021 வருஷமும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லாமல் தான் நம்ம இருக்க போகிறோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கொரோனா பாதிப்புகள் அதிகமாகிட்டே வந்துகிட்டு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்குது, அதுதான் எல்லாருக்குமே ஒரு ஆறுதலான விஷயமாகவும் இருக்குது, வீட்லேயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே நமக்கு எதிர்மறையான கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நமக்கு ஐபிஎல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி நிறையா பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி ஐபிஎல் பாதி கட்டத்துக்கிட்ட வந்துட்டுருக்கு, அதுவும் நல்லபடியாக நடந்துகிட்டும் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீமில் கொரோனா பாசிட்டிவ் இருக்கிறவங்க அதிகமாகிட்டே வந்துட்டுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக இன்றைக்கி தான் அந்த நியூஸும் நமக்கு வெளியே வந்திருக்குது, எல்லா நியூஸ் சேனலுமே அதை ஒளிபரப்பிட்டும் இருக்காங்க. அதில் முதல்ல நமக்கு வந்த நியூஸ் வந்து கொல்கத்தாவில் ரெண்டு பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்குதுன்னு சொல்லி நமக்கு நியூஸ் வந்திருந்தது. அதுவே ஒரு 10 பேர் அதிர்ச்சியாக இருந்தது. இன்றைக்கி கொல்கத்தாவுக்கும் பெங்களூருக்கும் மேட்ச் நடக்கிறதா இருந்தது, அதையும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. எப்போ அந்த மேட்ச்ன்றதையும் அவங்க சொல்லாமே தான் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டே நிறையா பேர் வருத்தப்பட்டிருந்தாங்க, இந்த தடவை ஐபிஎல் நடக்குமா நடக்காதா அப்படின்னு. அந்த ஒரு வேவ் முடியறது காட்டியுமே இன்னொரு நியூஸும் நமக்கு ஒரு ஹாட்டாக வந்திருக்கு. அது என்னென்னா யாருமே எதிர்பார்க்காதான், தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு சிஎஸ்கே வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இப்போ சிஎஸ்கே டீம்லேயும் ஒரு 3 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்குதுன்றது தான் அந்த ஒரு ஹாட்டான நியூஸ். அதை டிவி நியூஸ் சேனல்ஸும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. சென்னை சிஎஸ்கே டீமில் 3 பேருக்கு கொரோனா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன ஆறுதலான விஷயம்னா, டீமில் விளாட்ற நபர்களுக்கு இந்த கொரோனா பாசிட்டிவ் கிடையாது, வெளியில் இருக்கிற சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எல்லாருக்குமே டெஸ்ட் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் இது ரிஸ்க்கான விஷயமாகவும் தெரியுது. யார் யாருக்கெல்லாம் இந்த கொரோனா பாசிட்டிவ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பந்து வீச்சு பயிற்சியாளரான பாலாஜிக்கும், பேருந்து ஊழியர் ஒருவருக்கும், சிஎஸ்கே உடைய செயல் அதிகாரியான காசி விஸ்வநாதனுக்கும் கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா பிளேயர்ஸுக்குமே டெஸ்ட் எடுத்துருக்காங்க, யாருக்குமே பாசிட்டிவ்னு வரல, எல்லாருக்குமே நெகட்டிவ்னு தான் வந்திருக்கு. அதனால் அவங்க யாருக்குமே பிளேயர்ஸ் யாருக்குமே கொரோனா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டீம்லையும் இதை மாதிரி யாருக்காவது கொரோனா வந்ததுன்னா ஐபிஎல் நடக்குமா என்னன்றதே ஒரு சந்தேகம் தான். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஐபிஎல் நடத்தலாமா வேணாமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சின்ன சஜஷன்னா, இந்த மாதிரி நேரத்தில் தேவையில்லைன்றது தான் என்னுடைய சஜஷனாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். நன்றி.